வணக்கம். பிக் பாஸ் அல்டிமேட் தமிழ் எப்படி போயிட்டு இருக்குது? நேற்று என்னால் வந்துட்டு நைட்டு பண்ண முடியல, எடுத்து வச்சுட்டேன். பட் ஃபுல் எபிசோட் ரிவ்யூ இன்டர்நெட் சட்டனாக போயிடுச்சு. ஸோ ரொம்ப வந்து டென்ஷன் ஆகிட்டேன் கொஞ்சம். சரி ஓகே, எப்படி நம்மளது கொஞ்சம் பேர் தான் பார்க்க போகிறாங்க, ஃபீல் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நினச்சி விட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு இன்னைக்கு மார்னிங் நடந்தது. இன்னைக்கு மார்னிங்கில் வந்து ஹைலைட்டான விஷயம்ட்டு பார்த்தீங்கன்னா, வனிதாவுக்கு வந்து காஃபி கிடைக்காது, பேசிக் நீட்ஸு. நான் நினச்சேன் காஃபி தான் அவங்களோட பெரிய ப்ராப்ளமாக இருக்கும்னு நினச்சேன். ஆனால் காஃபியோட அவங்களுக்கு வந்துட்டு சிகரெட் தான் வந்துட்டு கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. சவுத் ஆஃப்ரிக்கா போகிறது தான் அவங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்குது. அவங்களுக்கு அந்த பர்டிகுலர் பிராண்டு தான் வேணுமா? ஸோ அதுதான் அவங்களுக்கு ரொம்பவே வந்து டென்ஷன் ஆகுது. யோசிக்க முடியல, செய்ய முடியல, பண்ண முடியலன்ட்டு சொல்லி கத்திட்டு இருக்கிறாங்க. நான் இந்த கேமரா உடப்பேன், எதுவும் ரிப்ளை பண்ணலைன்னா நான் போகிறேன், வெளியில் போகிறேன், ஐம் கோயிங் டு வாக்கிங் அவுட் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அது கொஞ்சம் ஒரு, அப்புறம் சுரேஷ்க்கும் வந்து அந்த ப்ராப்ளம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் அவங்க ஃபேமிலி மேட்டரை பற்றி கூப்பிட்டு சொல்லியிருந்திருக்கலாம் அப்படின்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. ஏதோ உடம்பு சரியில்லை ஸோ லெட்டர் மட்டும் அனுப்பிச்சு விட்டாங்கன்னு. நம்மளுக்கு வந்து நிறைய விஷயம் தெரிய மாட்டேங்குது. இவங்க நிறைய பேசிக் நீட்ஸ் கொடுத்தாலும் அதையும் தாண்டி வந்து நிறைய கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறாங்க கண்டஸ்டன்ஸு, மருந்து அது இதெல்லாம். ஆனால் நம்ம சர்வைவரில் பார்த்தீங்கன்னா, நம்ம கேமராவில் தெரியல, இதில் கேமரா தெரியலனாலும் நம்ம சொல்கிறோம், ஆஃப் கேமராவில் மேபி நிறையா கொடுத்துருக்கலாம். பட் ஃபுட்டு விஷயத்தில் இந்த மாதிரி காஃபி டீ செட்டப்பு அதெல்லாம் வந்து பயங்கரமாக இருக்கும். அங்கே வெயிலில் இருக்கணும், மண்ணில் அப்படியே நடந்துட்டுருக்கணும். இந்த கண்டஸ்டன்ஸ்லாம் அங்கே போய் விட்டோம்னா அவ்வளோதான், வனிதாவில் விட்டால் அவ்வளோதான், எனக்கு இது கொடுக்கல அது கொடுக்கலன்ட்டு. வனிதா வந்து கண்டஸ்டன்ஸ் யார் மேலே கோவம் இல்லை, பயங்கரமாக பிக் பாஸ் மேலே தான் கோவம் இருக்கிறாங்க. உங்களை நாங்கள் கான்ட்ராக்ட் சைன் பண்ணி வந்தால் நீங்கள் எப்படி தான் ட்ரீட் பண்ணுவீங்களா அப்படின்ற ஒரு கோவத்தில் இருக்கிறாங்க. ஸோ இதை வந்து கொஞ்சம் ஹைலைட்டாக போயிட்டு இருந்தது. நைட்டு வந்துட்டு ஸ்பெஷலாக வந்து பசங்களுக்கு மட்டும் கொடுத்துருக்குறாங்க. ஏதோ நைட்டு பேசிகிட்டு இருந்தவங்களுக்கு ரொம்ப நேரம் தூங்காமல் இருந்திருப்பாங்களாட்டிருக்கு, அதனால இதை கொடுத்து அனுப்பிச்சு விட்டுருக்குறாங்க. மார்னிங் அனிதா வனிதா கேட்டோடனே டென்ஷன் ஆகிட்டாங்க, நான் கேட்டு கொடுக்கல அவங்களுக்கு மட்டும் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் வந்து காஃபி கர்டு கீ வேணும்னு கேட்டிருந்தாங்க. அதெல்லாம் வந்து லக்ஸரி பட்ஜெட்டில் தான் வரும், அதை ரூல்ஸை மாற்ற முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. மித்த அவங்க பர்சனல் ஹேபிட்கான பேசிக் நீடு கண்டிப்பாக பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பிச்சு விட்டுருக்குறாங்க. அதை வந்து நம்ம பெருசாக குறையாக சொல்ல முடியாது. இப்போ பாய்ஸ் மட்டும் அனுப்பிச்சிட்டு உங்களுக்கு அனுப்பலினா அது கண்டிப்பாக தப்பு தான். வனிதா அங்கே ரைஸ் பண்ணலாம். அண்ட் அவங்க இந்த கம்ஃபர்ட்லாம் இருக்கும்னு நினச்சி தான் அவங்க உள்ளே வந்து கான்ட்ராக்டில் சைன் பண்ணி வந்திருக்கிறாங்க. ஸோ அப்போ வந்து தராமல் இருக்கிறது வேணும்னே வனிதாவை டென்ஷன் பண்ணி ஹைப்பு பண்ணி டிஆர்பிக்காக பண்ணுற ஒரு விஷயமாக பிக் பாஸ் பண்ணிகிட்ருக்கிறாரோன்னு எனக்கு தோணுது, டீம் பண்ணுறாங்களோன்னு தோணுது. அந்த இடத்துல வனிதா அதுக்கு தகுந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுறாங்க. அண்ட் காஃபிக்கு வந்து ஒரு ட்ராமா மாதிரி கண்டென்ட் மாதிரி கொடுக்குறேன்ட்டு பண்ணாங்க. ஏதோ ஒரு வகையில் லைட்டாக சூடு பிடிக்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் ட்ராமாவெல்லாம் ஆக்டிங் மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் பண்ணி அதை அப்படியே வந்து எண்ட் ஆஃப் த இதில் லைட்டாக கொஞ்சம் ரியலாக ஃபைட் வர மாதிரி இருக்குது. காஃபி அதெல்லாம் தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க பர்சனல் ஹேபிட்கான இது வந்து கண்டிப்பாக அனுப்பிச்சு வைக்கிறோம், நிறைவேற்றி வைக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ஓகே நான் யோசிக்கிறேன், நான் படுத்து யோசிக்கணும், எனக்கு டைம் கொடுங்க, நான் ஃபஸ்ட்டு மார்னிங் டாஸ்க் நான் பண்ண மாட்டேன், எனக்கு டைம் வேணும்னே. சரிம்மா போயிட்டு நீங்கள் சுரேஷ் அண்ட் வாங்குவா அப்படின்ட்டு மார்னிங்கு இது ஒரு ஹைலைட்டாக போச்சு என்னோட காஃபி டைமில் இது போச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சு பிக் இது இப்போது ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் முன்னாடி நம்மளுக்கு ப்ரமோ ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. சுரேஷும் தாமரையும் செம்மையான கொஷின்னு கேட்டாங்க. தாமரை நம்ம லாஸ்ட் சீசன்லேயே நான் சின்ன சின்ன இடத்துல சொல்லியிருந்திருப்பேன், செம்ம கிளவர் ஆக்சுவலி தாமரை. பிளாட்ஃபார்ம் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க. லாஸ்ட்டு டைம் வந்து வில்லேஜ் கார்டு அந்த கார்டெல்லாம் யூஸ் பண்ணி கொஞ்சம் யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டாங்க, அவ்வளோ தூரம் வந்தாங்க 100 டேஸ். இப்போது வந்துட்டு அவங்க அதை யூஸ் பண்ண முடியாது, பட் ஸ்டில் அப்போவே வந்து அவங்க பயங்கர கிளியராக இருந்தாங்க. இங்கிலீஷ் தெரியலினாலும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு என்ன ரியாக்ட் பண்ணணும்னோ, எப்படி கிளவராக இருக்கணும், எப்படி கூட சேர்ந்து இருக்கணும், பாண்டிங் எப்படி கிரியேட் பண்ணணும், ஸோ எல்லா விஷயத்துலையுமே கிளவராக இருக்காங்க. இப்போ ஒரு கொஷின் கேட்குறாங்க, இதை வந்துட்டு சுரேஷ் கிட்ட கேட்குறாங்க இன்டர்வியூவில். இந்த மாதிரி நீங்கள் நாரதர் கழகம் நன்மையில் தான் முடியும், நீங்கள் செஞ்ச நாரதர் கழகம் எப்படி நன்மையில் முடிஞ்சதுன்னு. நான் எங்கள் நாரதர் கழகம் செஞ்சேன், நான் வந்து நாரதர் வேலையெல்லாம் பண்ணலை, அவர் தான் பிக் பாஸ் தான் நாரதர் வேற பண்ணார். நான் சொல்றது நல்லா புரிஞ்சிக்கிட்டு தெளிவாக கேளுங்க, உங்களோட கேள்வியே தப்பு, நீங்கள் இந்த மாதிரிலாம் கேட்கக்கூடாது. நாரதர் கழகம் சாரி நாரதர் வந்து நான் கிடையாது, பிக் பாஸ் தான். ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் நல்லா தெரிஞ்சுட்டு புரிஞ்சிட்டு பேசுங்க, இந்த மாதிரிலாம் பேசாதீங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து கடைசியாக சொல்கிறாரு, இப்போ பெரிய ஆளுங்களை டச் பண்ணால் நீங்கள் வந்து மேலே மேலே போயிடலாம் அப்படின்ட்டு நினச்சிட்டு இருக்கிறீங்களா அப்படின்னே யார் தாமரையோட ரியாக்ஷன்
அப்படி கொடுப்பாங்க பாருங்க, செம்மையாக இருந்தது. அல்டிமேட்டில் அல்டிமேட்டாக இருந்தது. சைடில் பாலாஜியோட ரியாக்ஷன் குபுக்குன்னு அவருக்கு ஒரு சிரிப்பு வேற வந்துருச்சு. அந்த ரெண்டு ரியாக்ஷனுமே சூப்பராக இருந்தது. தாமரை கேட்ட விஷயம் ரொம்ப நல்ல விஷயம். ஆனால் அவர் எல்லா இடத்துலையும் நான் கொளுத்தி போடுறேன்றாரு. ஏதாவது நாரதர் வேலை பண்ணுவேன்னு சொல்கிறாரு. ஆனால் இப்போ கொஷின் கேட்டோம்னா அப்படியே மாற்றி விட்டாரு. இப்போ இந்த இன்டர்வியூவில் என்னென்ன இந்த மாதிரி கொஷின் கேட்குறப்ப அவரால் இங்கேயும் அங்கேயும் ஓட முடியாது. ஸோ ஒரே இடத்துல நின்று சொல்லணும், பாப்பா என்ன சொல்கிறாங்கன்னு. எல்லாம் அந்த ரூம்குள்ளே தான் நடக்கும், வெளியில் போனால் அந்தளவுக்கு இருக்காது. ஆனால் நேற்று வந்து இன்டர்வியூ எல்லாமே கொஞ்சம் போரிங்காக இருந்தது. அது எப்போவுமே கான்ட்ரவர்ஷியலாக இருக்கிறவங்க கிட்ட பேசினா தானே அந்த குவஷ்சன்ஸ் எல்லாம் கேட்க முடியும். ஸோ மித்தபடி நேற்று பெருசாக வந்து எனக்கு ஜூலியை வந்து வனிதா வந்து அட்டாக் பண்ணி நீ பண்ண தப்பு, அவங்க நீ அப்படி பண்ணக்கூடாது இப்படி அப்படின்னு அவங்கள மாதிரி ரியாக்ட் பண்ணுன்றத சொல்லி கொடுத்தாங்க. அது எனக்கு வந்து அன்னெசரியாக இருந்தது. அதுக்கப்புறம் குவஷ்சன் வந்து ஸ்ருதி கேட்ட ஒரு குவஷ்சன், வனிதா குவஷ்சன் கேட்டது வந்து நீங்கள் லீடர் ஏதோ சம்திங் கேட்டாங்க. நீங்கள் லீடராக இருந்திருந்தால் வந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி வனிதா கேட்டாங்க. ஆக்சுவலி ஃப்யூச்சர் குவஷ்சன் கேட்டாங்க. நான் லீடராக இருக்கிறப்ப உங்களுக்கு சொல்கிறேன்னு ஸ்ருதி செம்மையாக ஸ்மார்ட்டாக சொன்னாங்க. ஆனால் வனிதா என்னென்னா, அப்போ எனக்கு தேவையில்லை, அது எனக்கு இப்போ தான் தேவை அப்படின்னு. உங்கள் ஃப்யூச்சரில் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா எனக்கு தேவையில்லை, எனக்கு இப்போ தேவை. அப்போயே நீங்கள் ஃப்யூச்சர் குவஷ்சன் கேட்குறீங்க அப்படின்ட்டு ஸ்ருதி வந்து அந்த செகண்ட் டைம் சொல்கிறப்போ இன்னும் ஸ்மார்ட்டாக சொல்லியிருந்திருக்கலாம். ஆனால் ஸ்ருதி வந்து கொஞ்சம் அந்த இடத்துல தடுமாற ஆரம்பிச்சிட்டாங்க. வனிதா வந்து இன்றைக்கி கன்ஃபியூஷன் ரூமில் சொல்கிறப்போ நான் பயங்கர இன்டெலிஜென்ட், பயங்கர இது அப்படி அப்படின்ட்டு செம்ம இன்டெலிஜென்ட் தான், அதில் இதுவே கிடையாது. ஆனால் சில இடத்துல அந்த உமன் அப்படி அப்படின்னு சொல்லுவாங்க, அதுதான் சம்டைம்ஸ் இரிட்டேட்டிங்காக இருக்கும். அனிதா வனிதா தாத்தா பயங்கர இன்டெலிஜென்ட்டாக தான் இருக்கிறாங்க. ரொம்ப கால்குலேட்டிவ், எங்கே சுவிட்ச் போட்டால் எங்கே லைட் எரியும்ன்ற அந்த சர்க்கியூட் போர்டு மாதிரி பயங்கர கிளவர் பர்சன்ஸ். அண்ட் எப்படி பேசணும்னு தெரியும், எஸ்பெஷலி வனிதாக்கு. எப்போ அடுத்து எப்படி அடுத்தவங்கள வாய் மூடணும் அது உனக்கு தேவையில்லை, நான் பிக் பாஸ்ட்டை பேசுகிறேன் உன்கிட்ட பேசலை, அந்த ஸ்பான்டேனியஸாக வரும் பாருங்களேன் ஒருத்தவங்கள வாய் அடைக்கிறதுக்கு. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், இந்த க்வெஸ்சன் எனக்கு ஆன்சர் சொல்ல முடியாது, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் அப்படி போகிறது. ஸோ அதெல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு அந்த ஸ்பான்டேனியஸ் வருது. அதில் வனிதாவுக்கு வந்து அடிச்சுக்கிறதுக்கு ஆலையெல்லாம் அண்ட் அந்த விஷயத்தை அவங்ககிட்ட வந்து நம்ம கற்றுக்கணும். சுரேஷ் அண்ட் தாமரை எப்படி போகுதுன்ட்டு பார்ப்போம். இன்றைக்கி அவங்க க்வெஸ்சன்ஸ் எப்படி கேட்குறாங்க, அவர் வெளியில் வந்து நிற்காம நிற்காமல் ஓடி போய் ரியாக்ட் பண்ணுறாரா பார்க்கலாம். சுரேஷ் சில இடத்துல ஒரு சில விஷயங்கள் வந்து அந்த கிளீனிங் ஒர்க்கு இந்த இப்படி ஒர்க் பண்ணும் அதை சொல்கிற விதம் ஓகே. ஆனால் சில இடத்துல பயங்கர டபுள் மீனிங், அது காமெடிக்கு பேசுகிறாங்க அது கூட விட்டுடலாம். சில இடத்துல வேணும்னே ஒருத்தவங்களை கூப்பிட்டு வச்சு நோண்டி விட்டு போக் பண்ணி விட்டு செய்கிறது வந்துட்டு அது ஒரு சில இடத்துக்கு கண்டனுக்காக பண்ண நல்லாயிருக்கு. எல்லா டைமும் அதே மாதிரி யோசிச்சுட்டு இருந்தால் இரிட்டேட்டிங்காக இருக்குது. இவரை தொட்டனால வந்து பயங்கர டாப்பில் போயிடுவாங்களாம் தாமரை. ஆனால் கண்டிப்பாக அப்படி தான் நடக்கும். உங்களுக்கு நீங்கள் புரியாமல் பேசிகிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் பெரிய இடத்த தொட்டால் நீங்கள் மேலே போயிடுவீங்கன்னு நினச்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்ட்டு நினச்சி நீங்கள் க்வெஸ்சன் கேட்டுட்டு இருக்கிறீங்களா அப்படின்ட்டு அவர் கேட்குறாரு. ஸோ பார்ப்போம் தாமரை எந்த அளவுக்கு பாசிட்டிவாக போதா நெகட்டிவாக போதான்னு பார்க்கலாம். ஆனால் அவங்க வந்து எனக்கு தெரியாதுன்ட்டு இதில் எதுவுமே அவங்க சொல்ல, இங்கிலீஷ் வேர்ட்ஸ் தான் இப்போ இந்த ஒரு 4 days வந்து இங்கிலீஷ் வேர்ட்ஸ் தான் புரியலன்னு சொல்கிறாங்க. சில இடத்துல அவங்க சொல்கிறத வந்து புரிஞ்சிக்கிட்டு அடுத்து செயல்படுறாங்க. ஸோ தாமரையோட க்ரோத்து எனக்கு வந்து டவுட்டாக இருந்தது. 100 days இருந்து இவ்வளோ பப்ளிக்கை ரீச் ஆகி திருப்பி வராமல் இருந்திருக்கலாம், நல்ல நேமோடு இருந்திருக்கலான்ட்டு கொஞ்சம் கண்டினியூ பண்ணுறாங்க அந்த பாண்டிங்கை பேசுறது செயல்படுறது க்வெஸ்சன் பண்ணுறது எல்லாமே. ஸோ பார்ப்போம் அடுத்தடுத்து எப்படி போகிறாங்கன்னு, இன்றைக்கி இவங்க ரெண்டு பேர்த்து இருக்கிற ப்ராப்ளமை எப்படி போயிட்டுருக்குன்னு பார்ப்போம். ஸோ நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க, என்னோடய வீடியோஸ் கொஞ்சம் பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். பை.